அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளியினூடாக சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று நாம் இரசாயனவியலிலே அசேதன இரசாயனம் தொடர்பாக நான் இன்று உங்களுடன் கலந்துரையாடவிருக்கின்றேன். முதலில் இரசாயனவியலில் இருக்கின்ற அசேதன இரசாயனம் பற்றிய அறிமுகம் ஒன்றை நான் முதலில் தருகின்றேன். அசேதன இரசாயனத்தில் ஆங்கிலத்தில் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி என குறிப்பிடுகின்றோம். இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில் பிரதானமாக மூன்று தொகுப்புகள் உள்ளடங்குகின்றன. ஒன்று எஸ் தொகுப்பு, அடுத்தது பி தொகுப்பு, அடுத்தது டி தொகுப்பு. அசேதன இரசாயனத்தை பொறுத்தவரையிலே நமது உயர்தர இரசாயனவியல் வினாத்தாளிலே பகுதி ஒன்று எம்சிக்யூ என்று அழைக்கப்படுகின்ற பல்வேறு வினாவிலே குறைந்தது ஐந்து வினாக்கள் பழமையாக வினாத்தாளிலே இடம்பெறுகின்றது. அதே போன்று ஸ்ட்ரக்சர் குவஷன்ஸ் என்று பார்க்கும் போது அமைப்பு கட்டுரை வினாவிலே நான்கு வினாக்கள் பெறும். அதில் இரண்டாவது வினாவாக இந்த இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு இரண்டாவது வினாவாக இது அமைகின்றது. இரண்டாவது வினா கட்டுரை வினாவை பொறுத்தவரையிலே பகுதி பி, பகுதி சியை பொறுத்தவரையிலே பகுதி பியிலே ஏழாவது வினாவாகவும் சியை பொறுத்தவரையிலே ஒன்பது வினாவாகவும் அமைகின்றது. எனவே இப்பொழுது மாணவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த அசேதன இரசாயனவியலானது மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றாகும். அதிலும் கணித விஞ்ஞான பிரிவிலே கற்கின்ற மாணவர்கள் அசேதன இரசாயனத்தை பாடமாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முனைகின்றனர். அதிலும் பெரும்பாலாக கணித பிரிவு மாணவர்கள் பாடமாக்கும் வினாவாகவும் அல்லது இது ஒரு கடினமான பகுதியாகவும் கருதி இந்த பகுதியை கற்காமல் அல்லது இவ்வாறான வினாக்களை செய்யாமல் விடுகின்றனர். எனவே உங்களுக்கு என்ன இயலுமானவரை இலகுவான வழிமுறைகளை நான் இன்று உங்களுக்காக கற்பிக்க இருக்கின்றேன். அந்த வகையிலே நாம் இன்று பி தொகுப்பிலே கூட்டம் பதினேழு தொடர்பாக உங்களுடன் ஆராயவிருக்கிறது. கூட்டம் பதினேழு குரூப் 70 கூட்டம் பதினேழை பொறுத்தவரையில் எஃப் புளோரின், சிஎல் குளோரின், பிஆர் புரோமின், ஐ அயோடின். புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஏத்தியானது அஸ்டடைன். நமது உயர்தர பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஏத்தியானது கதிர் இயக்க மூலகமாக காணப்படுவதனால் இது தொடர்பான வினாக்கள் அல்லது மேலதிகமாக நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இந்த எஃப் சிஎல் பிஆர் ஐ இந்த மூலகத்தின் அணுவெண்ணை குறிப்பிடுகின்றேன். எஃப் அணு எண் 9, 17, 35, 53. இந்த மூலகத்தின் இலத்திர நிலையை பார்க்கும் போது இவை ஈட்டோட்டில் ஏழு இலத்திரங்களை கொண்டமைகின்றன. கூட்டம் பதினேழு மூலகங்கள் ஈட்டோட்டில் ஏழு இலத்திரங்களை கொண்டமைகின்றன. ஹீலியம் இதனை தொடர்ந்து 2s2 2p5 எனும் இலத்திரங்களை காணப்படும். குளோரினை பொறுத்தவரையில் நியோனை தொடர்ந்து 3s2 3p5 எனும் இறுதியோட்டு இலத்திர நிலையை கொண்டவை. இப்பாறை புரோமின் 4s2 4p5 என முடிவடை. ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி ஃபைவ் என முடிவடை.
எனவே அஸ்டர்டைன் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட வேண்டியதில்லை. ஹீலியமானது கூட்டம் 18, நியோன் ஆகன் கிரிப்டர் என்பது கூட்டம் 18 மூலங்கள் ஆகும். 18 மூலங்களின் இலக்கணங்களைப் தொடர்ந்து யாவும் S2P5 என அமையும். எனவே இவற்றின் ஈட்டோட்டில் 2 சகாய்ந்து 7 இலக்கணங்கள் காணப்படும். எனவே கூட்டம் 17 மூலங்கள் யாவும் ஈட்டோட்டில் 7 இலக்கணங்களை கொண்டமைகின்றன. எஃப்ஆனது F2 எனும் மூலக்கூறாகவும் சிஎல்லானது குளோரின் CL2 மூலக்கூறாகவும் புரோமின் BR ஆனது BR2 மூலக்கூறாகவும் அயோடின் ஆனது I2 எனும் மூலக்கூறாகவும் காணப்படுகிறது. கூட்டம் 17 மூலகங்களில் இலத்தர நிலையேற்று S2P5 என முடிவடைவதால் கூட்டம் 17 மூலகங்களின் பொது இலத்தர நிலையேப்பாக NS2NP5 அமையும். கூட்டம் 17 மூலகங்கள் யாவும் NS2NP5 என முடிவடையும். இந்த எண்ணிற்கு பதிலாக இவற்றின் ஆவர்த்தனம் 2, புளோரின் ஆவர்த்தனம் 2 அமையும். குளோரினானது ஆவர்த்தனம் 3, புரோமின் ஆவர்த்தனம் 4, அயோடின் ஆவர்த்தனம் 5. எனவே இந்த எண்ணிற்கு பதிலாக 2 பிரதியீடு செய்வதன் மூலம் 2S2 2P5 எனவும், குளோரினுக்கு பதிலாக ஆவர்த்தனங்கள் 3 பிரதியீடு செய்வதன் மூலம் 3S2 3P5 எனவும், புரோமினை பொறுத்தவரையில் ஆவர்த்தன எண் 4 பிரதியீடு செய்வதன் மூலம் 4S2 4P5 எனவும், கிரிப்டன் 5 ஆவர்த்தனம் என்பதால் எண்ணுக்கு பதிலாக 5 பிரதியீடு செய்வதன் மூலம் 5S2 5P5 என அமையும். எனவே கூட்டம் 17 மூலகங்கள் யாவும் NS2NP5 எனும் பொதுலத்தின் நிலையை கொண்டவை. கூட்டம் 17 மூலகங்களை நாம் குறிப்பிடுகின்ற போது எக்ஸ் என்பதால் குறிப்பிடப்படும். கூட்டம் 17 மூலகங்களானது எக்ஸ் என குறிப்பிடப்படும். எனவே இவை யாவும் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுவதால் இவற்றை X2 என நாம் குறிப்பிடுவது பொருத்தமானதாகும். கூட்டம் 17 மூலகங்கள் எக்ஸ் என்பதால் இவை யாவும் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுவதால் இவற்றை X2 என குறிப்பிடுதல் பொருத்தமானதாகும். கூட்டம் 17 மூலகங்களின் சிறப்பு பெயராக அலசன் என குறிப்பிடப்படும். கூட்டம் 17 மூலகங்கள் அலசன்கள் என குறிப்பிடப்படும். ஆங்கிலத்திலே ஹலஜன்ஸ் என குறிப்பிடப்படும். கிரேக்க மொழியிலே ஹலஜன்ஸ் என்பது சேர்மைகளை உருவாக்கும் அல்லது உப்புகளை உருவாக்கும் என பொருள்படும். எனவே அந்த அடிப்படையில் கூட்டம் 17 மூலகங்களான F2Cl2Br2I2 என்பன பொதுவாக சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாகவும் கூடுதலாக உப்புகள் அல்லது சேர்மைகளை உருவாக்குவதாகவும் காணப்படுகின்றன. இப்பொழுது கூட்டம் 17 மூலகங்கள் தொடர்பான இயல்புகளை நாம் மேலும் பார்ப்போம். கூட்டம் 17 எஃப்ஆனது புளோரின் F2 குளோரின் CL2 புரோமின் BR2 அயோடின் I2 யாவும் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுகின்றன. அறை வெப்பநிலையிலும் வளிமண்டல அமுக்கத்திலும் புளோரின் குளோரின் ஆகியன வாயுவாகவும் புரோமின் திரவமாகவும் அயோடின் திண்மமாகவும் காணப்படுகிறது. F2 ஆனது வெளிறிய மஞ்சள் நிற வாயுவாகவும் குளோரின் CL2 ஆனது வெளிறிய பச்சை நிற வாயுவாகவும் BR2 ஆனது செங்கமில நிற திரவமாகவும் I2 ஆனது கருமையான ஊதான திண்மமாகவும் காணப்படும். இந்த கூட்டம் 17 மூலகங்கள் சுயாதீன நிலையில் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும். எனவே இவை பங்கீட்டு வெளிப்பிணைப்பால் இணைந்து ஒற்றை பிணைப்பை தமது அணுக்களுக்கிடையே கொண்டு காணப்படுகிறது. எனவே
இந்த கூட்ட மூலகங்கள் இவற்றின் மின்னிறுத்தன்மை வேறுபாடு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் மின்னிறுத்தன்மை வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். எனவே இம்மூலக்கூறுகள் முனைவு அற்ற அல்லது முனைவிதி பங்கீட்டுகள் மூலக்கூறுகள் ஆகும். முனைவு அற்ற அல்லது முனைவிதி பங்கீட்டுகள் மூலக்கூறுகள் ஆகும். முனைவற்ற அல்லது முனைவிதி பங்கீட்டுகள் மூலக்கூறுகள் ஆகும். இனி இந்த கூட்டம் தொடர்பாக நாம் மேலும் ஆராய்கின்ற இடத்தில் F ஆனது வலுவளவு ஒன்றை மட்டுமே காண்பிக்கும். F ஆனது வலுவளவு ஒன்றை மட்டுமே காண்பிக்கும். ஆனால் ஏனைய மூலகங்களான குளோரின் புரோமின் அயோடின் என்பன 1, 3, 5, 7 எனும் மாறும் வலுவளவு அல்லது பல் பல்வளவுகளை காட்டும் மூலகங்கள் ஆகும். மாறும் பல்வளவு அல்லது பல் பல்வளவுகளை காட்டும் மூலகங்கள் ஆகும். புளோரினானது சேர்வைகளில் பல்வளவு ஒன்றை மாத்திரமே காட்டிக்கும். எனினும் குளோரின் புரோமின் அயோடின் என்பன 1, 3, 5, 7 எனும் மாறுபட்ட அல்லது பல் பல்வளவுகளை காட்டிக்கும். அத்துடன் புளோரினானது சேர்வைகளில் -1 எனும் ஒரே ஒரு ஒட்சியேற்ற நிலையை மாத்திரமே காட்டிக்கும். அப்பாறை குளோரின் புரோமின் அயோடின் என்பன -1, +1, +3, +5, +7 எனும் மாறுபட்ட ஒட்சியேற்ற நிலைகளை காண்பிக்கும். எனினும் புளோரின் மாறா வலுவளவு மாறா ஒட்சியேற்றனுடையது. குளோரின் புரோமின் அயோடின் என்பன மாறும் வலுவளவு மாறும் ஒட்சியேற்றனுடையது. எனினும் கூட்டம் 17 மூலகங்கள் யாவும் -1 எனும் தாழ் ஒட்சியேற்ற நிலையை காண்பிக்கும். புளோரினானது உயர் மின்னெதிரியல்பு கூடிய மூலகம் என்பதால் சேர்வைகளில் ஒருபோதும் நேர் ஒட்சியேற்ற நிலைகளை தோற்றுவிக்காது. புளோரினானது மிகவும் உயர் மின்னெதிர்த்தன்மை கூடிய காரணத்தினால் புளோரின் சேர்வைகளில் ஒருபோதும் நேர் ஒட்சியேற்ற நிலைகளை காண்பிக்காது. எனினும் குளோரின் புரோமின் அயோடின் என்பன தாழ் ஒட்சியேற்ற எண்ணான -1 நேர் ஒட்சியேற்ற நிலைகளான +1, +3, +5, +7 எனும் மாறும் ஒட்சியேற்ற நிலைகளை காண்பிக்கும். எனவே குளோரின் புரோமின் அயோடின் என்பவற்றின் உயர் ஒட்சியேற்ற எண்ணாக +7 அமையும். குளோரின் புரோமின் அயோடின் என்பவற்றின் உயர் ஒட்சியேற்ற எண்ணாக +7 அமையும். இந்த குளோரின் புரோமின் அயோடின் என்பன -1 தொடக்கம் +7 வரையான மாறும் ஒட்சியேற்ற நிலைகளை காண்பிப்பதால் இது பல்வேறு ஒட்சியேற்ற நிலைகளை கொண்ட மூலகங்களாக காணப்படுகின்றது. புளோரின் உயர் மின்னெதிர்த்தன்மை உடைய காரணத்தினால் சேர்வைகளில் ஒருபோதும் நேர் ஒட்சியேற்ற எண்ணை காண்பிக்காது. மேலும் கூட்டம் 17 மூலகங்களின் இயல்புகள் தொடர்பாக மேலும் நாம் பார்ப்போம். கூட்டம் 17 மூலகங்கள் பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலும் மின்னெதிர் இயல்பு கூடிய மூலகங்களாக காணப்படுகிறது. மின்னெதிர் இயல்பானது பவுலிங்கின் அளவு திட்டத்தின்படி புளோரின் 4 சைமரும் குளோரின் 3 சைமரும் புரோமின் 2.8 அயோடின் 2.5 காணப்படுகின்றது. மூலகங்களின் மின்னெறியது கூடிய மூலகமாக புளோரின் காணப்படுது. அத்துடன் கூட்டம் 17 மூலகங்கள் அலோகங்களை பொறுத்தவரையில் கூட்டம் 17 மூலகங்கள் தாக்குதலன் கூடியவை. எனினும் கூட்டத்தின் வழியே தாக்குதலன் குறைவடையும். எனவே தாக்குதலை பொறுத்தவரையில் கூட்டம் 17 மூலகங்களில் தாக்குதல் கூடிய மூலகமாக புளோரின் காணப்படும். கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ்நோக்கி செல்ல இவற்றின் ஒட்சியேற்ற இயல்பு குறைவடையும். கூட்டம் 17 மூலகங்கள் சிறந்த ஒட்சியேற்றின் கருவிகளாகும். F2 சிறந்த ஒட்சியேற்றின் கருவியாகும். கூட்டம் 17 மூலகங்களில் F2 சிறந்த ஒட்சியேற்றின் கருவியாகும். எனவே கூட்டத்தின் வழியே ஒட்சியேற்றின் இயல்பு குறைவடையும். இனி கூட்டத்தை பார்க்கின்ற இடத்தில் மேலிருந்து கீழ்நோக்கி செல்ல புளோரின் குளோரின் புரோமின் அயோடின் என கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ்நோக்கி செல்ல அணுப்பருமன் அதிகரிக்கும். அத்துடன் இவற்றின் அயனாதையும் அதிகரிக்கும். F- Cl-
Br minus I minus என இவற்றின் அயனாரை கூட்டத்தின் வழியே அதிகரிப்பது. அணுவாரை அதிகரிப்பதை போன்று பங்கீட்டு பெருகாரை பந்தப்பாரை அதிகரிக்கும். ஆகவே கூட்டத்தின் வழியே அணுவாரை அதிகரிக்கும். அலசன் அணுக்களை பொறுத்தவரையில் அணுத்தருமன் அதிகரிப்பதால் அணுவாரை அதிகரிக்கும். அடுத்து அயனாரை அதிகரிக்கும். அணுகாரை அதிகரிக்கும், அத்துடன் அயனாரையும் அதிகரிக்கும், பங்கீட்டு வெளுகாரையும் அதிகரிக்கும். கூட்டத்தின் வழியே அதிகரிக்கும் இயல்புகளை பற்றி நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். பங்கீட்டு வெளுகாரையும் அதிகரிக்கும், அத்துடன் வந்தர்வாரை அதிகரிக்கும், வந்தர்வாரை அதிகரிக்கும். ஐந்தாவது உருகுநிலை அதிகரிக்கும். ஆறாவது கொதிநிலையும் அதிகரிக்கும். கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி செல்ல புளோரின் குளோரின் புரோமின் அயோடின் என அணுப்பருமன் அதிகரிப்பதால் இவற்றின் மூலக்கூற்று பருமனம் அதிகரிக்கும். F2 Cl2 Br2 I2 என அணுப்பருமன் அதிகரிக்க மூலக்கூற்று பருமன் அதிகரிக்கும். எனவே அணுப்பருமன் மூலக்கூற்று பருமன் அதிகரிப்புடன் மூலக்கூற்று தனிமம் அதிகரிப்பதால் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகளும் வலிமை பெறுகின்றன. எனவே இந்த X2 என மூலக்கூறுகளான F2, Cl2, Br2, I2 என்பவற்றிற்கிடையே லண்டன் விசைகள் தொலைப்படும். எனவே மேலிருந்து கீழ் நோக்கி செல்ல மூலக்கூற்று பருமன் அதிகரிப்புடன் மூலக்கூற்று தனிவு அதிகரிப்பதால் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசைகள் வலிமை பெறுகின்றன. இதனால் கூட்டத்தின் வழியே உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கும் என இந்த வினா 2019 MCQ 41 வினாவாக நான் இங்கே குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக வினா ஒன்று அமைந்தது. மேலும் கூட்டத்தின் வழியே குறையும் இயல்புகளை பற்றி பார்ப்போம். கூட்டத்தின் வழியே அயனாக்க சக்தி குறைவடையும். முதலாம் அயனாக்க சக்தி அல்லது அயனாக்க சக்தி குறைவடையும், அயனாக்க சக்தி குறைவடையும். அத்துடன் மின்னெதிர் இயல்பு அல்லது மின்னெதிர் தன்மை குறைவடையும், மின்னெதிர் தன்மை அல்லது மின்னெதிர் இயல்பு குறைவடையும். கூட்டத்தின் வழியே தாக்குதலன் குறைவடையும், கூட்டத்தின் வழியே தாக்குதலன் குறைவடையும். கூட்டத்தின் வழியே ஒட்சியேற்றும் இயல்பு குறைவடையும், கூட்டத்தின் வழியே ஒட்சியேற்றும் இயல்பு குறைவடையும். அத்துடன் சில மாறும் இயல்புகள் தொடர்பாக பார்ப்போம். கூட்டத்தின் வழியே அணுகாரை அயனாரை பங்கிட்டு வருகாரை வந்தர்வாலாரை உருகுநிலை கொதிநிலை அதிகரிக்கும். அத்துடன் அயனாக்க சக்தி மின்னெதிர்தன்மை தாக்குதலன் ஒட்சியேற்றும் இயல்பு என்பன குறைவடையும். இலத்திரன் நாட்டம் அல்லது ஒரு நூல் இலத்தனை ஏற்கும் போது வெளிவிடப்படும் சக்தி என கருதும் போது இலத்தனை ஏற்று அல்லது இலத்தனை ஏற்றலின் போது வெளிவிடப்படும் சக்தியை பொறுத்தவரையில் இம்மூலகங்கள் யாவும் சக்தியை வெளிவிடுகின்றன. எனவே வெளிவிடப்படும் சக்தி இது ஒரு புறவெப்ப தாக்கமாக அமையும். குளோரின் கூடுதலான வெப்பத்தையும் அதன் பின்னர் புளோரின் புரோமின் அயோடின் எனும் வாறு அதிகம் குறைவடையும். எனவே இலத்தனேற்றல் வெப்பம் என்னும் போது ஒரு மூல் இலத்தனை ஏற்று எதிரையினாக மாறும் போது வெளிவிடப்படுகின்ற வெப்பம் குளோரினுக்கு உயர்வாகும். எனவே குளோரினும் புளோரினுக்கு குறையும். இவ்வாறு புரோமின் அயோடின் என குறைவடைகின்றது. இதிலிருந்து இவ்வியல்பு மாறுபடுகின்றது. அத்துடன் பிணைப்பு பிரிகை சக்தியை பற்றி பார்ப்போம். பிணைப்பு சக்தி அல்லது பிணைப்பு பிரிகை சக்தியை பார்க்கின்ற போது இவ்வாறான தொடர்பை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கு. Cl2 Br2 F2 I2 என்றவாறு பிணைப்பு பிரிகை சக்தி அமையும். F-ஐ பொறுத்தவரையில் F-ஆனது மிகச்சிறிய அணுப்பரவனுடையது. F-ஆனது மிகச்சிறிய அணுப்பரவன் உடையதால் பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடி இலத்தின்களின் தள்ளுகை விசை காரணமாக F2-வின் பிணைப்பு பிரிகை சக்தி இவ்வாறு குளோரினும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே கூட்டம் 17 மூலகங்கள் தொடர்பான இயல்புகளை நாம் இப்பொழுது பார்த்தோம். இனிவரும்
காணொளியில் இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை பார்ப்போம். அதுவரை அன்பு கனிந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.